தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை வெளுத்து வாங்கியது. இதனால் கொடைக்கானல், வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடந்த பல நாட்களாக கொடைக்கானலில் மழை பெய்யாமல் வறண்ட சூழ்நிலை நிலவி வருவது. தற்போது பெய்த இந்த கோடை மழை காரணமாக வெள்ளி நீர்வீழ்ச்சிகள் மழை நீர் கொட்டியது. இதனால் கொடைக்கானலில் ரம்மியமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனை சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்து வருகின்றனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, கொடை ரோடு, வத்தலக்குண்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் நிலக்கோட்டை, கொடை ரோடு, வத்தலக்குண்டு மற்றும் இதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழையின் காரணமாக குளுமையான காற்று வீசி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வால்பாறை பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளும் ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழையின் காரணமாக வால்பாறை பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளான அண்ணா சாலை, காந்தி சிலை, வால்பாறை மெயின் ரோடு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.